வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா ஈதர்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த 11வது படத்துல இருக்கக்கூடியது ரெண்டு இது தான், ஒன்னு ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ், இன்னொன்னு ஈதர்கள். இது ரெண்டை பத்தி தான் படிக்கணும். அதாவது ஆல்ககால்ங்கிறது ஹைட்ராக்சி காம்பவுண்ட், ஆல்ககால் ஈதர்ங்கிறது ஈதர். இது ரெண்டையும் பத்தி தான் படிக்க போறோம். ஆல்ககால்ல எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ இன்னைக்கு ஈதர், ஈதர் வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். ஈதர் அப்படின்னாக்கா ஒரு ஆக்சிஜன் அணு, ஒரு ஆக்சிஜன் அணு இந்த பக்கம் ஒரு ஆல்கை, இந்த பக்கம் ஒரு ஆல்கைல் தொகுதி, அந்த மாதிரி பெட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஈத்தர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடியே. இப்போ மறுபடியும் பார்க்குறோம். நம்ம ஒரு ஆக்சிஜன் ரெண்டு பக்கமும் ஆல்கைல் தொகுதி. இந்த ஆக்சிஜனோட வேலன்சி பார்த்தீங்கன்னாக்கா ஆறு, ஆனால் அது ரெண்டு கார்பனோட தான் இணையும். வேலன்ஸ் இருக்கக்கூடிய நாளும் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு இரட்டை எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான் எலக்ட்ரானா எப்போதுமே தனித்து இருக்கும் ஈத்தரில். அதோட வேலன்சி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு தான் இணைஞ்சிருக்கும். இந்த பக்கம் ஒரு அல்கைல் தொகுதி, இந்த பக்கம் ஒரு அல்கைல் தொகுதி, அரையல் தொகுதி அல்லது அரையல் தொகுதி, இது அரையல் அல்லது அல்கைல் எப்படி வாழ்ந்துருக்கலாம். அரையல் தொகுதினாக்கா அரோமேட்டிக் பென்சின் வளையமா இருக்கலாம், அல்லது CH3 C2H2 அப்படிங்கிற எத்தில் மெத்தில் புரோப்பைன் அந்த மாதிரி இருக்கலாம். இதுல எது நாள் இருக்கலாம். இதுதான் ஈத்தர். இதுல இதனுடைய காமன் வாய்ப்பாடுகள் பாத்தீங்கன்னாக்கா CnH2n+2 CnH2n+2O. இப்ப n ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதிட்டீங்கன்னு ஒரு ஹைட்ரஜன் வந்துடும். இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா மீத்தாக்சி மீத்தேன் அவருடைய பேர், அது டைமெத்தி ஈத்தர் அப்படிங்கிறது அவருடைய காமன் நேம். மீத்தாக்சி மீத்தேன்ங்கிறது அவருடைய ஐஏபிஎஸ் நேம். இதான் வந்து ஈத்தர். இப்போ ஈத்தருடைய வகைப்பாடு, ஈத்தருடைய வகைப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே ரெண்டு வகைப்பாடு தான், ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் கிடையாது. ஈத்தர் ஒன்று எளிய ஈத்தர், இன்னொன்று கலப்பின ஈத்தர். எளிய ஈத்தர் அப்படின்னாக்கா ஒரே தொகுதி, ரெண்டு பக்கமும் ஆக்சிஜனோட அணிஞ்சிருக்கூடிய ரெண்டு பக்கமும் ஒரே தொகுதி அணிஞ்சிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் எளிய ஈத்தர். இப்போ மீத்தாக்சி மீத்தேன் டைமெத்தில் ஈத்தர், டை டைபென்சைல் ஈத்தர், அதுக்கப்புறம் டை எத்தில் ஈத்தர், டை புரோப்பைல் ஈத்தர் அப்படின்னு ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா டைன்னு போட்டு அதனுடைய அந்த கார்பனோட எண்ணிக்கையை போட்டு ஈத்தர்னு போடலாம். கலப்பின ஈத்தர் அப்படின்னாக்கா ஆக்சிஜனுக்கு இந்த பக்கம் ஒரு அல்கைல் தொகுதி, ஆக்சிஜனுக்கு அந்த பக்கம் ஒரு அல்கைல் தொகுதி, அப்படி இல்லைன்னா ஆக்சிஜனுக்கு இந்த பக்கம் ஒரு அல்கைல் தொகுதி, அந்த பக்கம் ஒரு அரையல் தொகுதி, இது மாதிரி நினைச்சிருக்கலாம். இதுக்கு பேர் கலப்பின ஈத்தர். கலப்பின ஈத்தருங்கிறது இது அரோமேட்டிக்கு, இது அரோமேட்டிக்ல வருது, இது அரிபாட்டிக்ல வருது. அதாவது ஆக்சிஜன் அடைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் எப்படினாலும் இருக்கலாம், அரிபாட்டிக்காவும் இருக்கலாம் அரோமேட்டிக்காவும் இருக்கலாம். இது ரெண்டே ரெண்டு ஈத்தர், ஈத்தருடைய வகைகள் வந்து இந்த ரெண்டு தான். இது வந்து மீத்தாக்சி மீத்தேன், இது மீத்தாக்சி ஈத்தேன், இது வந்து பாத்தீங்க பீனாக்சி பென்சின். இது அப்படியே இது அப்படியே சேர்ந்து பீனாக்சி ஆயிடும், பென்சின் எழுதும். இதை பாத்தீங்கன்னா மீத்தாக்சி பென்சின், எவ்வளவுதான் ரெண்டு பேர்.